கோவை மாவட்ட நிர்வாகத்தால் நகரில் ஏர்ஹாரன் அடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இருந்தாலும் அதை மீறி ஏர்ஹாரன் பொருத்தப்பட்டுள்ளது கோவை வாசிகளை வேதனைப்பட வைத்தது. இதுகுறித்து தொடர்ந்து வந்த புகாரால் விழித்துக் கொண்ட மாவட்ட நிர்வாகம் கலெக்டரின் உத்தரவின் பேரில் பல்வேறு இடங்களில் வாகன சோதனை மேற்கொண்டது. கோவை மத்திய பஸ் நிலையத்திற்கு வரும் பஸ்களை அதிகாரிகள் திடீர் ஆய்வு செய்தனர். ஒலி மாசு ஏற்படுத்தக்கூடிய ஒலி அளவு கண்காணிக்கும் மீட்டர் கருவியை பயன்படுத்தி சோதனை மேற்கொண்டனர். தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியம், போக்குவரத்து துறை, போலீசார் இணைந்து நடத்திய சோதனையில் 86 பஸ்களில் 24 பஸ்கள் அதிக ஒலி எழுப்பக்கூடிய ஏர்ஹாரனை பயன்படுத்துவது கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களுக்கு எச்சரிக்கையும் அபராதமும் விதிக்கப்பட்டது. வாகனங்களில் 105 டெசிபல்ஸ் இருக்க வேண்டும் என்பது அரசு விதியாகும். தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியத்தில் உள்ள சவுண்ட் லெவல் மீட்டர் வைத்து ஒவ்வொரு வாகனமாக சோதனை செய்யப்பட்டது. அதில் வரும் ரீடிங்கை பொறுத்து அதன் மீது நடவடிக்கை தொடரப்பட்டது. 100 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் கட்டணம் சொல்லப்படும். ஒலி அளவு அதிகம் இருக்கும் பட்சத்தில் அதிகபட்சமாக 1000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும். ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்படும் என்பது போன்ற நடவடிக்கைகளுக்கு கோவை வாசிகள் சிவப்பு கம்பளம் விரித்துள்ளனா்.